ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாங்கிற நம்முடைய நிகழ்ச்சியில் பல்வேறு புதிய தகவல்களை நம்ம தெரிஞ்சிகிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சித்திரை திருவிழா மதுரைக்கு எத்தனையோ அடையாளங்கள் இருக்குது மதுரைனாலே மல்லி சிகிர்தண்டா தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் அது எல்லாத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா சித்திரை திருவிழா உலகத்திலேயே முப்பது நாட்கள் நடக்கக்கூடிய மிக நீண்ட ஒரு பண்டிகை அப்புடின்னா இந்த சித்திரை திருவிழா தான் அதில் முதல் பதினைஞ்சு நாள் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா சைவம் தொடர்புடையது சிவபெருமானுக்கு சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மனுக்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாணம் தான் அதில் முக்கியமான இது கொடியேற்றத்தில் தொடங்கி அழகர் மலைக்கு திரும்புறதுல இந்த சித்திரை திருவிழா முடியுது அடுத்த பதினைஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் தொடர்புடையதாக இருக்கும் அதனால தான் பாருங்கள் வைகை ஆற்றினுடைய ஒரு கரை முழுக்க சைவம் தலை துவங்கக்கூடிய சிவாலயங்கள் நிறைய இருக்கும் அதே வைகை இன்னொரு கரை முழுக்க பார்த்தீங்கன்னா வைணவத்தலங்கள் நிறைய இருக்கும் அளவுக்கு சைவமும் வைணவமும் இணைந்த ஒரு பண்டிகைனால் அது சித்திரை திருவிழா தான் ஒரு காலத்தில் சைவத்துக்கு வைணவத்துக்கு இடையில் மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் பூசல்கள் இழந்ததாகலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்த ஒரு அற்புதமான பண்டிகை வந்து இந்த சித்திரை திருவிழா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்துக்காக அழகர் என்ன பண்ணுறாருனாக்கா தன்னுடைய கள்ளழகர் கோயிலேருந்து வரார் திருமாலிரும் சோலை என்று தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு அழகர் மலையை அழகர் மலையிலேருந்து அவர் கீழே இறங்கி வருவார் அது வந்து எதிர் சேவை அப்படின்னு சொல்லுவாங்க அவர் திரும்ப போகிறது அந்ததுலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் மீனாட்சி அம்மையுடைய திருக்கல்யாணத்தை பார்க்கணும் கலந்துக்கணும் அப்படிங்கிறக்காக அவர் வரும்போது அவர் வர்றதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா இங்கே திருக்கல்யாணம் வந்து முடிந்து விடுகிறது அந்த மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து புது தாலியை வந்து அன்றைக்கி வந்து தாம்பத்தியம் அந்த மிகச்சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக த திருமணமான பல பெண்களை என்ன பண்ணுவானாக்கா தாலியை மாற்றிக்கிடுவாங்க புது தாலி போடுவாங்க மாதிரி மீனாட்சி முன்னிலை திருக்கல்யாணம் நடந்து முடிந்து விட்டது அப்படிங்கிற அந்த செய்தியை உடனேயே அழகர் வந்து கோவத்தில் திரும்ப மறுபடியும் தன்னுடைய இருப்பிடத்துக்கே போகிறதாக ஐதீகமாக சொல்லப்படுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து வைகை ஆற்றில் அவர் இறங்குவார் அழகர் வந்து அவங்க வந்து ஒரு தவளை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனிவருக்கு சாப உமோச்சனம் கொடுப்பதற்காக ஒரு அழகர் வருகிறார்னு நம்முடைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதுமாதிரி தண்ணீரை பீச்சி அடிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் அந்த இதில் எதனால் இந்த மாதிரி இது வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அந்த பெருமாளினுடைய மேனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபரஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையால் செய்யப்பட்ட ஒரு கலவை அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அழகர் வந்து கல்லழகராக மாறுவார் எப்படி அப்படின்னா அந்த சீர்வரிசை பொருட்களெல்லாம் யாரும் திருடிட்டு போயிடக்கூடாது கொள்ளை அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தலையில் கொண்ட வச்சு காதில் கடுக்கன் வச்சு கண்டாங்கி கட்டி கையில் கலரியோட தங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குதிரை மேலே ஏறி அப்படி பவனி வருவார் நம்முடைய அழகர் கல்லழகர் அப்படி கள்ளழகர் வருகிற போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அபரஞ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான அரிய மூலிகையால் செய்த ஒரு கலவை அதாவது நீங்கள் நவ பாஷாணத்தில் செஞ்சிருப்பாங்க அதாவது முருகப்பெருமானுடைய திருமேனி நீங்கள் பார்த்துருப்பீங்க பழனியில் ஒன்பது விதமான பாஷணங்களை செய்யப்பட்டிருக்கும் இது எப்படி அப்படின்னாக்கா ஒரு உலோகத்தையும் அதே நேரத்தில் தலைகள்னு இருக்கக்கூடிய தாவரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளையும் கலந்த கலவை தான் இந்த கலவை இப்படி செய்யப்பட்ட சிலைகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இன்னொரு சிலை இருக்குது அது அபரஞ்சி என்ன அர்த்தம்னா அதில் பட்ட தண்ணீர் அது நம்முடைய மேனியின் மீது போது பல சரும நோய்கள் பல உடல் உபாதைகள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த சிலைக்கு இருப்பதாக சொல்லப்படுது இது அந்த ஊருடைய தலபுராணம் செய்கிற சொல்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கேள்விப்பட்டு திருவிதாங்கூர் மகாராஜா என்ன பண்ணுறாருனாக்கா கல்லழகரை வந்து ஆதர்சனம் பண்ணி எடுக்கிறதுக்காக வர்றார் கேரளாலேருந்து எல்லாம் கூப்பிட்டு வரார் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்பூதிப்பாடுகள்லாம் வந்து ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா வெளியில் உள்ள உணவகங்களில் சாப்பிட மாட்டாங்க அந்த மடப்பொழியில் தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மடப்பள்ளியில் அவங்க சாப்பிட்றாங்க கல்லலகரை எப்படி ஆதர்சனம் பண்ணி எடுக்கிறாங்கன்னா செல அப்படியே இருக்கும் அதனுடைய பவர் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா கண்ணில் மை போடுறாங்க கண்ணில் அந்த வசிய மையை போட்டு மந்திரம் சொல்லி அவர் வசியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வாழ்க்கையில் நல்ல வேலைக்காரங்க அமையணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அந்த கோயிலில் வேலை பார்க்குற ஒரு ஒரு வேலைக்காரனோட பேர் என்னென்னா ஆண்டான் ஆண்டாள் இல்லைங்க ஆண்டான் அவன் என்ன பண்ணுறானா இந்த செய்தியை தெரிஞ்சிக்கிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த கள்ளலக இருக்கக்கூடிய அந்த திருமாளிற் சோளையில் என்ன பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை தான் பிரசாதம் நம்ம வீட்டில் கூட அப்படி ஒரு தோசை ஊற்ற மாட்டோங்க அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த தோசை பார்த்திங்கன்னா அதில் அவன் என்ன பண்ணுறானாக்கா மிளகாப்பொடியை நிறைய தூவிடுறான் அதை சாப்பிட்ற அந்த நம்புகிரி பாடுகள் அவங்க மடப்பிள்ளையை தூர விறங்கி சாப்பிட்றது அவங்க பழக்கம் கிடையாது அங்கே தான் அவங்க சாப்பிட்டாகணும் அவங்க சாப்பிடும்பொழுது காரம் தாங்க முடியாமல் அவங்களுக்கு வந்து அந்த கண்ணுலேருந்து தண்ணீர் வர வர அந்த மை அழிந்து கல்லழகரை ஆதர்சனம் பண்ணி எடுத்து போகிற அந்த பெரும் முயற்சி திருவிதாங்கூர் மகாராஜா மேற்கொண்ட பெரும் முயற்சி தோல்வியில் போய் முடியுது அதனால தான் இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஆண்டான் தேர் முன்னாடி அழகர் தேர் பின்னாடி அப்புடின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அழகர் வருவதற்கு முன்பே அங்கே ஆண்டான் வந்து போய்ட்டுருப்பார் அந்த அளவுக்கு பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைந்தது தான் நம்முடைய மதுரையினுடைய சித்திரை திருவிழா மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்